ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் பட்டர் பீன்ஸ் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய குருமா ரெசிபிஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 4 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் சனியில் நல்லா வற்றி இந்த அளவுக்கு ரெடியான பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனெலாம் போன பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி அரைச்சோம்ல அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் கரிஞ்சி போகாமல் இருக்க தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்ட பிறகு இதில் குருமாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் வேகக்கிறதா ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் அடங்கணுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்த பிறகு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குருமா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். பட்டர் பீன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிற வேண்டிதான். மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு பட்டர் பீன்ஸ் குருமா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சோறோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கும் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.